அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை June 13 தினமணி பேப்பர்ல இருக்கிற முக்கியமான நியூஸ் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிராம தன்னாட்சியில் இந்தியா புதிய மைல்கல் அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. கடந்த 8 ஆண்டுகளில் உள்ளாட்சி அமைப்புகளை ஜனநாயக ரீதியில் மேம்படுத்தியதன் மூலமாக கிராம தன்னாட்சியில் இந்தியா புதிய மைல்கல்லை எட்டியிருப்பதை வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்கு அதிகமான கிராமங்கள் கிராம உள்ளாட்சிகள் இருப்பதாக வந்து சொல்லியிருக்காரு. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சுமார் 69% மக்கள் கிராமத்தில் தான் வசிக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கடந்த 8 ஆண்டுகளாக உள்ளாட்சி அமைப்புகளில் ஜனநாயக ரீதியில் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் காரணமாக கிராம தன்னாட்சியில் இந்தியா வந்து புதிய மைல்கல் எட்டியிருப்பதை வந்து அவர் வந்து விளக்கியிருக்காரு. 50 IAS அதிகாரிகள் மாற்றம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உள்துறை செயலாளராக பனீந்திர ரெட்டி நியமனம் அப்படிங்கிற நியூஸும் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் ஒரு 50 IAS அதிகாரிகள் வந்து பணியிட மாற்றம் வந்து செய்யப்பட்டிருக்குது. இதில் உள்துறை செயலாளராக பனீந்திர ரெட்டி வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. சுகாதாரத்துறையுடைய முதன்மை செயலாளராக இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கூட்டுறவு மற்றும் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு வந்து முதன்மை செயலராக வந்து மாற்றப்பட்டிருக்காரு. நீ திருப்பூர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொலையிற் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்குள் கலை கட்டதனோடு நேர் அப்படிங்கிற செங்கோன்மை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து 550 குறள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கொடியவர் சிலரை வந்து கொலை தண்டனையால் அரசன் வந்து கொலை தண்டனை கொடுக்குறப்ப அது வந்து பயிர்களை காப்பாற்றுவதற்காக கலைகளை களைவதற்கு நிகரான செயலாகும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. வாழ்க்கையில் அங்கமாக யோகாசனம் பிரதமர் மோடி வேண்டுகோள் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வருகிற 21 தேதி June 21 சர்வதேச யோகா தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. அதனையொட்டி மைசூர் நகரில் நடைபெறவுள்ள பிரம்மாண்டமான ஒரு யோகாசன நிகழ்ச்சியில் பிரதமர் அவர்கள் வந்து பங்கேற்க இருக்காரு. ஸோ யோகா சந்தனை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக்கி கொள்ள வேண்டும் என அவர் வந்து பேசியிருக்காரு. மாநிலங்களுக்கிடையிலான தேசிய தடகளம், 100 மீட்டர் தடை தாண்டுதலில் கனிமொழிக்கு தங்கம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மாநிலங்களுக்கிடையிலான 61வது தேசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் தடை தாண்டுதல் போட்டியில் தமிழகத்தின் கனிமொழி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. பாரா உலக துப்பாக்கி சுடுதல் போட்டியில் அவானி லக்காராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வது தங்கப்பதக்கம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் எனக்கு இருக்கிற முக்கியமான நியூஸஸ். நன்றி, வணக்கம்.